வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். தத்து பிள்ளைகளின் ஜாதகம் பெற்றோருக்கு பேசுமா வளர்த்தவருக்கு பேசுமா, இது தலைப்பு. இந்த தலைப்புக்கான காரணம் திரையில். தத்து பிள்ளைகளின் ஜாதகம் அந்த பிள்ளையை வளர்ப்போருக்கு வேலை செய்யுமா, அல்லது பிறரை பெற்றோர்களாக ஏற்ற பிள்ளைகளுக்கு அந்த தத்து பெற்றோரின் கர்மா பின்தொடருமா, விளக்குங்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நண்பர் தரணிதரன். நல்லது, விடை தேடுவோம். முதலில் அந்த பிள்ளை ஏன் தத்து பிள்ளையானது என்ற கேள்வி வருது. பிறந்த குழந்தை பெற்றவர்களின் வளர்ப்பில் அல்லவா இருந்திருக்க வேண்டும். தாய்ப்பாசம், தந்தை பாசத்தை, உடன் பிறந்தவர்களின் நேசத்தை, சுற்றம் சூழ் உறவுகளின் அன்பை, அரவணைப்பை அந்த பிள்ளை பெற முடியாமல் போனதின் காரணம் என்ன? பிள்ளையை வளர்க்க முடியலை, வரிசையாக பொம்பளை புள்ள அல்லது ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு, அல்லது வெளியில் சொல்ல முடியாத நிர்பந்தம், அதனால் வளர்க்க முடியாது, அல்லது இருக்கிற வறுமைக்கு நல்ல தொகை வருமுன்னு சொன்னாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கட்டும், ஆனால் நம்மை பெற்றவர்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பே இரத்த பாசம் மறக்கப்படுகிறது, தொப்புள் குடி உறவு துண்டிக்கப்படுகிறது என்றால் அதன் பின்னணியில் இருப்பது கர்மா. பிறந்த பிள்ளைக்கு என்னங்க கர்மா, கூட்டத்தில் யாரோ கேட்குற மாதிரி இருக்கு. அழை என்னங்க, பிறக்கிறதுக்கு காரணமே கர்மாதான். இல்லாவிட்டால் பிறப்பில்லா பெரும்பேறு பெற்று சிவலோகத்திலோ வைகுந்தத்திலோ இரண்டுக்கும் பொதுவான சொகுலோகத்திலோ அல்லவா இருந்திருக்க வேண்டும். எப்போது ஜனன மரண நிகழ்வை சந்திக்க ஒரு பிறவி வந்துவிட்டதோ அது கர்மா இல்லாமல் வேறில்லை. நம் வாழ்க்கையில் அனுதினம் நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாலும் கர்மா காரணமாக இருக்கிறது. நமக்கு அமையும் உறவுகள், சேரும் நட்புகள், அண்டை அயலார், அடுத்த வீடு பக்கத்து வீடு, எதிரி செய்யும் எதிர்த்த வீடு வரை எல்லாமே முன்பே தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான். பூர்வ புண்ணிய பலத்திற்கு ஏற்ப ஒரு குடும்பத்தில் பிறப்போம். நம் ஜாதக அமைப்பிற்கு ஏற்ப மனைவி வருவாள். அதே பலனை ஒட்டிதான் பிள்ளைகள் பிறக்கும். இது ஒரு சங்கிலி தொடர். ஆனால் பிறந்த பிள்ளை பெற்றோர்களால் புறக்கணிக்கப்படுகிறது என்றால் அந்த பிள்ளையின் கர்மா முதலில் வேலை செய்கிறது என்று பொருளா? அல்லது இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் பிறக்க வேண்டும் என்ற விதியின் பிரகாரம் அமைந்த கணக்கு நம்மை சுற்றி மனிதர்கள் செய்யும் தவறுகள் போல் பிரம்மசூத்திரத்தில் தவறு நடந்து, ஆஹா, குப்புசாமி கோவிந்தம்மாளுக்கு பிறக்க வேண்டிய குழந்தை ராமசாமிக்கும் ராக்காய்க்கும் பிறந்துடுச்சு என்று மாற்று ஏற்பாடு எதுவும் நடக்குதா? சும்மா ஒரு வேடிக்கைக்காக சொன்னேன். அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. ஆனால் பிறந்த பிள்ளையால் வரக்கூடிய நற்பலனோ கெட்ட பலனோ அதை தடுப்பதற்கான முதல் சூழல் தான் குழந்தை தத்து பிள்ளையாவது. பிள்ளை வளரும் காலத்தில் முழு ஜாதகமும் வளர்த்தவர்களை சார்ந்தே இயங்கும். குழந்தை யோகத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அந்த யோகம் அது வளரும் இடத்தில் இருந்தே வர வேண்டும் என்பதால் ஜாதகம் வளர்ப்பவர்களை சார்ந்தே இயங்கும். பிள்ளை துன்பத்தை சந்திக்க வேண்டும் என்றாலும் அதுவும் வளர்ப்பவர்களின் வரமாகவே மாறும். இதில் மாற்று கருத்தில்லை. அப்படியானால் உண்மையான பெற்றோர்களின் பங்கு என்ன? இந்த இடத்தில் இரண்டு செய்தி இருக்கு. ஒன்று, ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது அந்த குழந்தையின் தாய் தந்தை பற்றிய பின்னணி அறியாமல் ஒரு ஆசிரமத்தில் இருந்து ஆஸ்பத்திரியிலிருந்து ரோட்டில் கிடந்துச்சு, குப்பையில் கிடந்துச்சு என்கிற மாதிரி கைக்கு வந்து சேர்ந்திருந்தால் அந்த குழந்தையின் யோகம், அவயோகம், கர்மா அனைத்துமே வளர்ப்பவர்களை சாரும். பிள்ளையில்லா பெருங்குறையை போக்க சொந்தங்களால் கொடுக்கப்பட்ட குழந்தையாக இருந்தால் கர்மா பெற்றவர்களையும் யோக பாக்கியங்கள் வளர்ப்பவர்களையும் சாரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.